வணக்கம், நான் உங்கள் சுகுமார். நம்முடைய சந்திரயான் 3 விண்கலம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்க போகுது. ஸோ அதற்குன்னு பார்த்திங்கன்னா வந்து பல ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி விண்கலத்தை வந்து தரையிறக்க போகிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்கலத்திலிருந்து பிரிந்து வந்த நம்முடைய விக்ரம் லேண்டர் பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலவுக்கு பக்கத்தில் 25 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரியும், நிலவுக்கு தூரத்தில் 134 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில் தற்போது வரைக்கும் சுற்றிருக்கு. நாளைக்கு ஈவினிங் சரியாக பார்த்திங்கன்னா 6:40 அப்படின்ற இந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து தரையிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி கரெக்டாக 5:45 அப்படின்ற இந்த நேரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா பொறுமையாக சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக 5:45 அப்படின்ற ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. தற்போது இருக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, குறைந்தபட்ச தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் இருக்குல்ல. ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து மேலும் வந்து குறைக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.4 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து குறைக்க போகிறாங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 7.4 கிலோமீட்டர் தொலைவு பார்த்திங்கன்னா மேலும் வந்து குறைக்க போகிறாங்க. எந்தளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6.8 கிலோமீட்டர் அப்படின்ற இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து குறைக்க போகிறாங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விக்ரம் லேண்டருக்கு அடியில் பார்த்திங்கன்னா வந்து 4 த்ரஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த த்ரஸ்டர்ஸை பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ எதிர்விசை உரம் எப்படி வந்து நம்ம ஓசை இப்போ வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஓசை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி வர வேகத்துக்கு அந்த ஓஸ் வந்து நம்மளை வந்து பின்னாடி தள்ளும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது. அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒர்க் ஆகிறதுனால மேல் நோக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு விசை வந்து தள்ளும். அந்த விசையின் காரணமாக பார்த்திங்கன்னா வந்து அந்த வெயிட் பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸ் பண்ணப்படும். ஸோ அப்படியே தான் பார்த்திங்கன்னா பொறுமையாக சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய 4 த்ரஸ்டர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் லேண்டரை பார்த்திங்கன்னா வந்து திருப்புவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாடுலேஷன் வரும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் வரும், தலைகீழாக வரும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த விக்ரம் லேண்டரை பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்புவாங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 6.8 கிலோமீட்டர் அப்படின்ற இந்த ஒரு டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா மேலும் வந்து குறைக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 800 மீட்டர் அப்படின்ற இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ தரைக்கு மேலே 800 மீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம், நிலவோடைய தரைக்கு ரொம்ப பக்கம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டுருக்கல, சட சடன்னு வந்துட்டுருக்கலாம். ஸோ அந்த வேகத்தை வந்து 0 ஆக்கிடுவாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். த்ரஸ்டர்ஸ் பார்த்திங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த 800 மீட்டர் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து 150 மீட்டர் அப்படின்ற இந்த தூரத்துக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த 150 மீட்டர் அப்படின்ற அந்த தூரத்தை பார்த்திங்கன்னா பொறுமையாக 60 மீட்டருக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த 60 மீட்டர் அப்படின்ற இந்த தூரத்தை பார்த்திங்கன்னா 10 மீட்டருக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க. 10 மீட்டருக்கு வந்த உடனே ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரஸ்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு வரனால, ஸோ அந்த ட்ரஸ்டர்லேருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ட்ரஸ்டர்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று, சூடான காற்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புழுதியை வந்து கிளாரி விடும். ஸோ அந்த கிளாரி விடுற அந்த புழுதி மண் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விக்ரம் லேண்டரில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸ் மேலேயோ அங்கே இருக்கக்கூடிய கேமராஸ் மேலேயோ வந்து படிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகமாக வந்துட்டுருக்கக்கூடிய அந்த விக்ரம் லேண்டரை பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புழுதி வந்து அடங்கணும் அப்புறம் ஒரு காரணத்துக்காக பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 10 மீட்டர்ன்றாங்களே, ஸோ அந்த 10 மீட்டர் அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா மெதுவாக பார்த்திங்கன்னா வந்து 2 மீட்டருக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. சரியாக 6:40 அப்படின்ற அந்த ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வெற்றிகரமாக நிலவில் தரையிறப்பாங்க விக்ரம் லேண்டர். விக்ரம் லேண்டர் தரையிறங்கி அடுத்த சில நொடிகளில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பயும் பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரக்யான் ரோவர் வந்து வெளியே வராது. அதற்காகவும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லேண்டர் வந்து தரையிறங்க பிறகையும் அங்கே வந்து ஒரு சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து பொறுமையை காப்பாங்க. பொறுமை காத்து அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா அதுவுள்ளேருந்து பிரக்யான் ரோவர் வெளியே வரும். பிரக்யான் ரோவர் வெளியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய மண் வந்து ஆராய்ச்சி பண்ணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையை பார்த்திங்கன்னா வந்து புகைப்படம் எடுத்து வீடியோ காட்சிகள் எடுத்து நமக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்த்திங்கன்னா நானும் காத்துட்ருக்கேன். இந்த ஒரு எதிர்ப்போடு தான் பார்த்திங்கன்னா வந்து எதிர்பார்ப்போடு தான் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே வந்து காத்துட்ருக்கேன். ஏன் வந்து உலக நாடுகளுமே காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிலவுடைய தெற்கு பகுதியில் தரையிறங்கிய நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு நாடுமே கிடையாது. நேற்று பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து
ரொம்ப ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய ஒரு மிஷன் வந்து பண்ணாங்க. Luna 25 அப்படின்ற ஒரு மிஷன் வந்து பண்ணாங்க. இந்த மிஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியில் வந்து முடிஞ்சு போனது. ஸோ அதில் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை வந்து ஏற்பட்டதுனால அது போயிட்டு பார்த்திங்கன்னா நிலவில் வந்து மோதி கிராஷ் ஆனது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு வந்து நடக்கூடாது. நம்ம வந்து ஏற்கனவே இந்த சந்திராயன் 2 வந்து பாடம் நிறைய பாடம் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதன் மூலியமாக நம்ம வந்து உணர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு மிஷன் வந்து பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது நேற்று Luna 25 பார்த்திங்கனா வந்து இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனை வந்து ஏற்பட்டதுனால கண்டிப்பாக ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக தான் பார்த்திங்கன்னா இந்த தரையிறக்கக்கூடிய நிகழ்வு வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்திங்கன்னா 6-4 அப்படின்ற ஒரு நேரத்தை பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் குறிச்சிருக்காங்க. நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 6-4ன்றதை பார்த்திங்கன்னா மேலும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேபி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6:30 இல்லை 7:30 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பொறுமையாக எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுற காரணத்துக்காக நம்முடைய விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பொறுமைக்காவது தரையிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இருப்பாங்க. கண்டிப்பாக சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இருக்கேன். அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் ஆஃப்.